இங்கே ஆரம்பத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். மேரில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அமுதனின் நண்பன் அவங்க அப்பா வந்து எனக்கு மியூசிக் சொல்லித்தரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக மியூசிக் தெரியாமல் நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க அப்பாவுக்கு தெரியும் மியூசிக் ரொம்ப சிம்பிள் ராஜா, எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்காக நிறைய உதவிகள் பண்ண முயற்சி பண்ணார் அவங்க அப்பா. அவனோட தமிழ் படம்லேருந்து, தமிழ் படம் 2லேருந்து அவரோட காமன் சென்ஸ், ஒரு நல்ல டைரக்டர்ன்றது ரொம்பவே தெரியும். நீங்கள் வந்து அவரோட காமெடி படங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ரிலீஸ் ஆகாத ஒரு படத்துலேருந்து, ரெண்டாவது படத்துலேருந்து ஒரு சின்ன சீன் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த சீன் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு அந்த சீனை கம்போஸ் பண்ணியிருந்தால் எப்படி நம்பகத்தன்மை இருக்குமோ அதே நம்பகத்தன்மையோடு அந்த சீன் இருந்துச்சு ரெண்டாவது படத்தில். அப்போ இருந்து ஜென்ரலாகவே அவர் எனக்கு பிடிக்கும். ஆஸ் அ டேரக்டர் கூட அவர் பேரில் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து ஒரு 10 வருஷம் கழித்து இந்த வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஹீரோ அவர் டேரக்டர். அவர் குறித்து சொன்ன நாட்களில் கரெக்டான பட்ஜெட்டில் எந்த விதமான ட்ரபுளும் இல்லாமல், ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ கேட்டாலும் என்ன பண்ணாலும் எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் சிம்பிளாக இந்த ப்ராஜெக்டை அவர் டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண நந்திதா, மஹிமா அவங்கெல்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி அடித்து கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி விழாநாயகன் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப டேலண்டடான மியூசிக் டைரக்டர், ரொம்ப ரொம்ப மியூசிக் ஞானத்தோடு ஒர்க் பண்ணுற மியூசிஷியன்ஸ் கம்மி தான். ரொம்ப அதிகப்படியான ஞானம் உள்ள ஒருத்தர். ஒரு பல விளம்பர படங்களுக்கு இசையமைச்ச கண்ணன் இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் தனஞ்சயன் சார், கமல் சார், பிரதீப் சார், சினிமா இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த படமும் இதை தொடர்ந்து வரக்கூடிய அவங்க ப்ரொடியூஸ் வரக்கூடிய படங்களும் ஜெயிக்கும் போது அவங்க இன்னும் நிறைய பூர்வங்களுக்கும் நல்ல யங்ஸ்டர்ஸுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதற்காக அவங்களுக்காக இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் ஒர்க் பண்ணலாம். அப்போதான் ஆல் தி பெஸ்ட். ஸோ இங்கே வந்திருந்த அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.